chicken biryani செய்யப்றோம் 1 கிலோ பிரியாணி 1 கிலோ ரைஸ் 1 கிலோ chicken அதுக்கு தேவையான பொருள் பாப்போம் இப்போ 1 கிலோ ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன் புதினா வந்து ஒரு கைப்புடி கொத்தமல்லி ஒரு கைப்புடி மூணு பெரிய வெங்காயம் இது வந்து அரைக்கிறதுக்கு இது பூண்டு ரெண்டு பூண்டு இது இஞ்சி இந்த வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன தக்காளி ஒரு கிலோக்கு சின்ன தக்காளி போதும் ரொம்ப தக்காளி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்க போகிறோம் அதில் என்னென்ன போடுறோம்னா 10 ஏலக்காய் 1 துண்டு பட்டை 10 கிராம்பு இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட சேர்த்து நம்ம வந்து அரைக்க போகிறோம் நம்ம அரைக்க போகிறோம் எடுத்து வச்சு அந்த மூணு வெங்காயத்தை கட் பண்ணி அந்த பெரிய வெங்காயத்தை போட்டு கட் அரைக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றுறோம் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் தாளிக்கிறதுக்கு சின்ன பட்டை வந்து 2 துண்டு சின்ன சின்னதாக போட்டிருக்கேன் 5 ஏலக்காய் 5 கிராம்பு போட்டிருக்கேன் போட்டு இப்போ நம்ம தாளிச்சு போகிறோம் இப்போ நம்ம நான் நெய் ஊற்ற போகிறேன் அரை குழிக்கரண்டி இப்போதைக்கு ஊற்றியிருக்கேன் நான் இப்போ வந்து தாளிச்சாச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை போட போகிறோம் நல்லா ப்ரௌனிஷ் கலர் ஆற வரைக்கும் நல்லா ப்ரௌன் ஆயிடணும் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வெங்காயத்தை நம்ம வதக்குறோம் வதக்கிக்குவோம் இப்போ வந்து வெங்காயத்தோட பச்சை வாசனையும் நல்லா போய் நல்லா வதங்கணும் இது எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அப்போ தான் பிரியாணியில் வந்து நல்ல கலர் வரும் நல்லா வதங்கி வச்சு நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வந்துருந்துச்சு இப்போ நம்ம வந்து வச்சு ஒரு தக்காளியை போட்டுருக்கோம் தக்காளியும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிடட்டும் தக்காளியும் கண்ணுக்கே தெரியக்கூடாது அது வரைக்கும் நல்லா வதக்குவோம் இப்போ வந்து நம்ம அளந்து பார்த்ததில் 1 கிலோ அரிசிக்கு எவ்வளோ அளந்தது இது சின்ன கிளாஸில் 6 கிளாஸ் அரிசி வந்திருக்கு 6 கிளாஸ் அரிசி இருக்குது இப்போ 6 கிளாஸ் அரிசிக்கு நம்ம 1 கிளாஸுக்கு 1 ஸ்பூன் மிளகாய் பொடினா 6 கிளாஸுக்கு 6 ஸ்பூன் மிளகாய் பொடி போடணும் அது ஸ்பூன் வந்து நான் 5 ஸ்பூன் நான் போட போகிறேன் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மிளகாய் பொடி போட போகிறோம் இந்த ஸ்பூனில் 6 ஸ்பூனு
நல்லா வதக்கிடணும். மசாலா வந்து வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கனை போட போறோம். சிக்கனை போட்டாச்சு. இப்போ அரிசி வந்து போட்டோன்னே நம்ம நல்லா கொஞ்சம் லைட்டாக கிளறிடணும். ரொம்ப கிளறி விட்டால் அரிசி வந்து உடஞ்சிரும். அதனால நம்ம விட்டுட்டோம். இப்போ வந்து இது நல்ல தண்ணி வத்துற வரைக்கும் வத்துனதுக்கப்புறம் நம்ம வந்து தம் கூட்டுருவோம். அது வந்து தம் கூடுறதுக்கு வந்து நம்ம பக்கத்தில் ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த தோசைக்கல்லை அப்புறம் சிம் பண்ணிவிட்டு அந்த இந்த சட்டியை எடுத்து அந்த தோசைக்கல் மேலே வச்சிடணும். அப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அந்த தவ்வால தூக்கி இந்த பிரியாணி அண்டாவை வச்சாச்சு. அது வந்து நல்லா தண்ணி வத்திடுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரைஸ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதை நல்லா இப்படி வந்து கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம நெய் ஊற்ற போகிறோம். நெய் ஊற்றி இதை அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம். தம் ஆயிரும். நாலஞ்சு ஆறு ஸ்பூன் போடலாம்.
எடுத்துட்டு இலை இருந்துச்சு அப்படின்னா இலையை மேலே வச்சு மூடிடலாம். ஆனால் இங்கே இலை இல்லாதனால இப்போ வந்து நான் வந்து சும்மா நம்ம வந்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டோம். டப்பா வந்து ஏற்கனவே நல்லா சூடாயிடுச்சு. சிம்மில் வச்சுட்டு இப்போ தம் கூட்டிருக்கோம். 10 நிமிஷம் வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 10 நிமிஷம் கழித்து எடுத்துட்டோம். இப்போ கொஞ்சமாக நான் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்து அதை வந்து நம்ம பிரட்டி போட போகிறோம். உங்களுக்கு தெரியும் பிரியாணி வந்து நல்லா குழையாமல் உதிரி உதிரியாக வந்திருக்கு. ரொம்ப இது பண்ணக்கூடாது, பண்ணோம்னா உடஞ்சிரும் சாப்பாடு, அப்புறம் குழஞ்சிரும்.